நீட் ஃபவுண்டேஷன் சார்பாக இல்லாண்டம். போன பதிவில் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனால் என்னென்ன கெடுதல்கள் நடக்குது அப்படிங்கிறது, அதோடைய தொடர்ச்சியாக இப்போ ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இன்னொரு ஒரு சைடுடைய விஷயத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கும். பட் இந்த பதிவு மூலமாக நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் என்ன வாங்குறீங்க, எதுக்காண்டி வாங்குறீங்க, வேற என்ன ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த பதிவின் மூலமாக நீங்கள் முடிவெடுக்க முடியும். இந்தியாவுடைய ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை வந்து மெஜாரிட்டி ஒரே ஒரு நாடு தான் ஆக்கிபை பண்ணியிருக்கு. இதை சொல்றதுக்கு முன்னாடி டியோன் யாங் பிங் அப்படிங்கிறவர் வந்து இந்த கேமிங், நான் முன்னாடியே சொன்னால கேமிங், சுபோர்ங்கிற கேமிங் அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சாரு. அந்த கேமிங் இண்டஸ்ட்ரியை க்ளோஸ் பண்ணிட்டு அவர் வந்து இந்த மொபைல் ஃபோன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இட்ஸ் அ சைனீஸ் கம்பெனி. அந்த கம்பெனியுடைய முதல் பேர் வந்து பூபு கோ, BUBUGAO கோ. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியுடைய பேர் வந்து பிபிகேன்னு மாறிடுச்சு. இப்போ பிபிகேன்னு போய் இந்தியாவில் யார்ட்டையும் கேட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த பிபிகே கம்பெனி தயாரிக்கக்கூடிய 4 மொபைல் ஃபோன்ஸ், 4 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஒன்று வந்து விவோ, BIVO, இன்னொன்று வந்து ஓப்போ, OPPPO, அடுத்தது வந்து ரியல்மி, அப்புறம் 4வது இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறது ஒன் பிளஸ். இந்த 4 வந்து ஓன் பண்ணியிருக்கிறது பிபிகேங்கிற கம்பெனி. நீங்கள் மொபைல் வாங்கும்போது அந்த அட்டையில் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியுடைய பேர் இருக்கும். சரி, இப்போ விஷயத்துக்கு வாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் இந்த பிபிகே கம்பெனி, அதாவது இந்த விவோ, ஓப்போ, ஒன் பிளஸ் எல்லாம் சேர்ந்து முதல்ல 25% இருந்தது, இன்னைக்கு 41% மார்க்கெட் ஷேர். இன்னொரு ஒரு சைனீஸ் கம்பெனி XIAMOE பாங்க, அது 2014 லான்ச் பண்ணாங்க. அவங்க ஒரு மேஜர் ஷேர், ஒரு 27% அவங்க ஒரு மேஜர் ஷேர் எடுத்திருக்காங்க. உங்க எல்லாத்துக்கும் தெரியும் சாம்சங் கேலக்சி மாடல், அவங்க 20%லேருந்து இப்போ வந்து 19% ஆயிருக்காங்க. அவங்களுடைய மாடல்ஸ் வந்து கேலக்ஸி S10 அண்ட் Note 10 இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 83% வந்து சைனீஸ் கம்பெனி வந்து ஆக்கிபை பண்ணியிருக்காங்க இந்தியாவில். வெறும் 13% தான் நம்ம வந்து மித்தவங்க தயார் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஆப்பிளுடைய ஐஃபோன் XR, ரியல் ஐஃபோன் XR அப்படிங்கிற அந்த ஃபோன் தான் லார்ஜஸ்ட் செல்லிங்காக இன்னைக்கு உலகத்தில் இருக்கு. ஸோ இந்த 83% சைனீஸ் மார்க்கெட். இப்போ இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கொரோனா வைரஸ்க்கு அப்புறம் எல்லா பொருட்களுமே இந்தியாவில் தயாரித்தால் நல்லா இருக்கும், அதனால வேலை வாய்ப்பு பெருக்கும், அதனால இந்த எக்கனாமி வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும், இந்த எக்கனாமி வந்து நல்ல புஷ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே மேக் இந்தியா கான்செப்டை பாரத பிரதமர் வந்து அனௌன்ஸ் பண்ணார். நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸ் என்ன சொல்றாருன்னா, நம்ம சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் பட் நம்ம இனோவேஷன் பண்ணல, நம்ம நிறைய கண்டுபிடிக்கணும், நம்ம நிறைய மேனுஃபேக்சரிங்ல வந்து நம்ம என்ன பேக்கிங்ல இருக்கோம் அப்படிங்கிறது மிஸ்டர் நாராயணமூர்த்தி ஆஃப் இன்ஃபோசிஸ், ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர்ஸ் ஆஃப் இன்ஃபோசிஸ் அதான் சொல்றாரு. ஸோ இப்போ இந்த கொரோனா வைரஸ் முடிஞ்சு நம்ம திருப்பி இந்த சைனீஸ் ப்ராடக்டை வாங்குவோமா, அல்லது அந்த சைனீஸ் ப்ராடக்ட்ல வந்து என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்கும் இனிமே அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம், அல்லது அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பிராண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வரப்போகுது, அது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு பயன்பட போகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சுதேசி மூமெண்ட், சுதந்திர போராட்ட காலத்தில் இந்த சுதேசி கான்செப்டை உலகத்தில் முதல்ல ஆங்கிலேயர் எடுத்ததுக்கு வித்தியாசமாக தொழில் முனைவராக கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம்லே எடுத்தார். அவரை வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்லலாம், அவர் ஒரு தொழில் முனைவோர்னு சொல்லலாம், சுதேசி ஆண்டர்பிரனர்னு சொல்லலாம். அவர் தான் முதல்ல சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனியை, கப்பல் கம்பெனியை ஆங்கிலேயருக்கு எதிராக ஆரம்பித்தார். அவர் ஆரம்பித்த வருஷம் 1906 மாதம் அக்டோபர் 16. 10 லட்சம் முதலீட்டில் அது ஆரம்பித்தாங்க. 10 லட்சம் முதலீங்கிறது US$14,000. 40,000 ஷேர்ஸ் அவர் இஷ்யூ பண்ணுறாரு. அந்த ஷேரில் மெஜாரிட்டி வாங்கினவர் வந்து பாண்டித்துறை தேவர், அவர் தான் மெஜாரிட்டி ஷேர் வாங்குறாரு. அந்த ஷேரை வாங்குறதுக்கு பாம்பூருங்கிற ஒரு கிராமத்தை விற்று $2,800, அதாவது $2,000,000 ஷேர் அவர் வாங்குறாரு.
ஸோ அந்த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வாங்கின ரெண்டு கப்பல், முதல் கப்பல் வந்து எஸ்எஸ் கெலியா, ரெண்டாவது கப்பல் வந்து எஸ்எஸ் லோவா. இது ரெண்டுமே பிரெஞ்சு கப்பல், இந்த ரெண்டுமே பிரெஞ்சு நாட்டு கப்பல், ரெண்டுமே சக்சஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ரெண்டு கப்பலே வாங்குறதுக்கு கப்பலுடைய தமிழனுக்கு மிக உதவியாக இருந்தவங்க ரெண்டு பேர், ஒன்று பாலகங்கா திலக், இன்னொன்று ஸ்ரீ அரபிந்தோ. இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த பிரெஞ்சோட கோஆர்டினேட் பண்ணி இந்த கப்பலை வந்து கப்பலுடைய தமிழனுக்கு வாங்கி கொடுத்தாங்க. பாலகங்கா திலக் தன்னுடைய கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது ரெண்டே பேத்துக்கு தான் ஜெனரல் செக்ரட்டரி போஸ்ட் கொடுத்தாரு, ஒன்று கப்பலுடைய தமிழன் வாவு சிதம்பரம், இன்னொன்று ஸ்ரீ அரவிந்தர். இது உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த சுதேசி மூமெண்ட் எப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்ததுங்கிறத நம்ம அடுத்த பதிவில், 1977 ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்தியாவில் நடந்துச்சு, அது ரொம்ப சுவாரஸ்யமான மாற்றம், அதை பற்றி இந்த நெக்ஸ்ட் பதிவில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சப்ஸ்கிரைப் பேஸ் ரொம்ப கூடியிருக்கு, மிக்க சந்தோஷம். இன்னும் நிறைய வியூவர்ஸ் பார்த்தாங்கன்னா எனக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.